ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். என்னடா இவ கரண்டியோட நிக்கிறான் பாக்குறீங்களா? நாங்க ஆல்ரெடி லைவ்ல வந்துட்டு ஒரு முடிவெடுத்தோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வந்துட்டு ரொம்ப ஒழிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இது மட்டும் லைஃப் டைம்ல பர்த்டே மட்டும் இல்லை, எந்த டேயுமே அவங்க செலிப்ரேட் பண்ண கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தீபாவளிக்கு கூட வந்துட்டு பார்ட்டி வந்து பழைய புடவை தான் கட்டுவாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, எங்க தாத்தாவும் பாட்டியும். அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே இது மட்டும் பண்ணது கிடையாது. இப்போ வாங்குற பென்ஷன் முதற்கொண்டுமே வந்துட்டு பேரம் பேத்திகளுக்கு தான் சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து தான் வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கே கண் கலங்குது சொல்ல சொல்ல. ஸோ அவ்வளோ வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக, எங்கள் தாத்தா பாட்டி. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கேக் வெட்டும்போது ஆசையாக இருக்கும். எப்போவுமே சொல்லுவாங்க, ஓ கேக் வெட்டுறாங்கடி, கேக் வெட்டுறாங்கடி, அப்படி ஒரு மாதிரி கண்ணில் பூரிப்பு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு மே 1 வந்து உழைப்பாளர் தினம், என் பாட்டி ரொம்ப உழைச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு பாட்டியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம முந்தாரியத்து லைவ்ல வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கான கேக் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வெளியே தூங்கி வச்சுட்டு நான் இவரும் வந்துட்டு கேக் செய்யறதுக்காக. ஸோ அதனால பாட்டிக்கு வந்துட்டு ஸ்பாஞ்ச் கேக், அந்த டீ கேக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மெத்து மெத்துனு இருக்கும் மேக் டீ கடையில் கொடுப்பாங்க, அந்த கேக்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட அரோமா பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த கேக்கை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ கேக் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு போய் தூங்கிடலாங்க, ஏன்னா வந்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம காலையில் பாட்டிக்கு வந்து கேக் கட்டிங் வைக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நாளைக்கு தரப்போறாரு பாட்டிக்கு. நானும் வந்துட்டு வெரி 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 ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று பாட்டிக்கு தரப்போறேன். ஸோ எங்களால் முடிஞ்சதை வந்துட்டு நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு இப்போ கேக் செஞ்சு வச்சுட்டு நம்ம போய் குட்டை தூங்கிடலாம். தூங்கினதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில் வந்துட்டு பாட்டிக்கு சர்ப்ரைஸாக கேக் கட்டிங் வைக்கலாம். நான் என் தம்பிக்கு தங்கச்சிக்கு கூட இன்னும் சொல்ல கிடையாது, அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் நாளைக்கு நான் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்து பாட்டியை பார்க்கணும். எப்படி ரியாக்ஷன் இருக்கான்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் 100% சொல்கிறேன். என் பாட்டி அழுவாங்க, எல்லாம் எழுதி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தனியாக கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபுல்லாக பாட்டி பற்றி தான் பேச போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு என் ஃபேமிலி தாத்தாவை பற்றி பேசுவேன். பாட்டி தாத்தா தான் எங்களுக்கு உயிர். ஸோ அவங்கள பற்றி நான் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தெரியாதது கூட நான் சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டே பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் போட்ட மிக்சி சவுண்டில் பாட்டி பேருன்னு கெட்டப் எழுந்திரிச்சிட்டாங்க. சவுண்டு கேட்கும் உங்களுக்கு பின்னாடி. நான் ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சமையல் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியாது. பாட்டியோட வந்துட்டு அதிகபட்ச ஆசை வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1-3 தான். இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து எங்கள் தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருந்தது வந்துட்டு, ஒன்று வந்துட்டு மாட்டல், இன்னொன்று வந்துட்டு செயின், இன்னொன்று வந்துட்டு நெல்லி மோதிரம். ஸோ அதில் வந்து நம்ம நெல்லி மோதிரம் வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு சர்ப்ரைஸ் பாட்டிக்கு கொடுத்துட்டோம். என் தாத்தா வந்துட்டு, என் தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தான் ஃபேவரட், நான் தான் பெட்டு. ஏன்னா என் பாட்டியோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு இறந்துட்டாங்க எங்கள் பெரியம்மா. ஸோ அவங்கள மாதிரியே டிட்டோ நான் இருப்பேன். என்ன அவங்க கொஞ்சம் கருப்பு, நான் கொஞ்சம் வெள்ளை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனாலயே என்னன்னு தெரியல, என் பாட்டிக்கும் என் தாத்தாக்கும் என் மேலே அளவு கடந்த பாசம். ஸோ அதனால என் தாத்தா எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, நான் இருக்கேனோ இல்லையோ சாமி, பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என் தாத்தா இப்போ எங்கிட்ட என் கூட இல்லை. ஆனால் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன், என் தாத்தா மேலேருந்து பார்த்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாருன்ட்டு என் பார்த்தா பாட்டியை நான் பார்த்துக்கிற பொறுத்து. ஸோ அதனால வந்து தாத்தா இடத்துலேருந்து என் பாட்டிக்கு நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். சரி சரி அழாத, சரி ஓகே. இன்னும் அவங்களும் இன்னும் தான் ஹாப்பியாக இருந்திருக்கும், என் தாத்தா இல்லை இருக்கார் இப்போ அதான் புட்டும் இருக்காரு. ஸோ வந்துட்டு என்னென்னா என் பாட்டியோட அதிக ரொம்ப ரொம்ப ஆசை என்னென்னா, என்ன சொல்கிறது, எனக்கு வந்துட்டு இது வாங்க போவாங்க, காய்கறிலாம் வாங்க போவாங்க டிகே மார்க்கெட்டுக்கு. அங்கே வந்து சின்ன அன்னபூர்ணான்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்துட்டு ஒரு வத்தல், டைமண்ட் வத்தல் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என் பாட்டிக்கு வாங்கி சாப்பிடணும். ப்ளஸ் அது பக்கத்துலேயே அவங்க சின்ன ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு ஒரு பரோட்டா சாப்பிடணும்னு தான் அவங்க ஆசை. ஸோ இது வந்துட்டு எப்போவுமே அது கூட சாப்பிடாமல் வந்துடுவாங்க பஸ் ஏறிட்டு, ஏன்னா அங்கே சாப்பிட்டா வந்துட்டு 50 போயிடுமே அப்படின்னு. அந்த 50 இருந்தால் நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த 50 கூட அவங்க சாப்பிடாமல் எங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி அது இந்த மாதிரி விஷயத்தால தான் உழைப்பாளர் தினம் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னென்ன வேலைக்கு போயிருக்காங்க உன் பாட்டி? அப்புறம் என் பாட்டியா சொன்னியா, உன் பாட்டி என்ன வேலை தான் பண்ணி? பாட்டி வந்துட்டு ஒரு வேலை இல்லை. என் தாத்தாக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நான் வந்து 10th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், என் தாத்தா வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. விஆர்எஸ்லாம் அவங்கள வால இந்த ரிட்டையர்மெண்ட் தான், அவங்க வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறது, நான், என் தங்கச்சி, என் தம்பி, அப்புறம் எங்கள் அம்மா, நாலு பேர்த்தையும் பார்த்துக்கணுன்னா ஒருத்தவங்களுக்கு சும்மாவா ஒரு வீட்டில்? அதுவும் நாங்கள் 3 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். நான் வந்துட்டு 10th, நெக்ஸ்ட் இன்னும் 2 நான் காலேஜ் போயிடுவேன். நான் வந்துட்டு அப்போ 12th படிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட் 1 நான் காலேஜ், என் தங்கச்சி 2 அவள் காலேஜ், என் தம்பி வந்து டிப்ளமோ. ஸோ வந்து எல்லோரும் கைக்கு கைக்கு நின்னோம்.
இருக்கும். என் தாத்தா வந்து என் தாத்தாக்கு எவ்வளோங்க பென்ஷன் வரும், 10,000 ரூபாய் என்னமோ தான் வந்துச்சு. அதை வச்சுட்டு எங்களால் சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ அப்போ என் பாட்டி போய் வந்து என் தாத்தா கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டு கஷ்டமாக இருக்கு, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என் தாத்தாவுக்கு கண்ணில் அப்படி தண்ணி கொத்தா நின்றுச்சு. ஐயோ, கட்டிட்டு வந்த பொண்ணு வந்து வேலைக்கு அனுப்புறமே, அவன் தாத்தா முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களால சமாளிக்க முடியல. என் தாத்தா சும்மா கிடையாதுங்க, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கிருந்து திருப்பூருக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன வேலை தான், அந்த கணக்கு பார்ப்பாங்க, அந்த வேலைக்கு போனாரு. இங்கிருந்து டெய்லி திருப்பூர் போயிட்டு வருவாங்க. எந்த வயசுல தாத்தா ரிட்டையர் ஆகும்போது வயசு வந்து 58 என்னமோ, அந்த வயசுல போயிட்டு வந்தாரு. ஒரு மாசம் போனாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் தாத்தா வந்து பஸ் ஏறும்போது கீழே விழுந்துட்டாரு, அந்த வயசாயிடுச்சு இல்லை அதனால. ஸோ அன்னிலேருந்து நாங்கள் வந்து தாத்தா நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறமா என் பாட்டி வந்துட்டு ரத்தின விலாசம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் என்ன சொல்றது, நம்ம சாப்பிட்டு போவோம்ல தட்டெல்லாம், அந்த தட்டெல்லாம் கழுவதான் என் பாட்டி அங்கே போனாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அப்போ நான் முடிவெடுத்தேன், நம்ம வேலைக்கு போயிட்டு கண்டிப்பாக என் பாட்டியும் தாத்தாவே நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பூ கட்டி விற்றாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நினைக்கிறேன், ஆமாம், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என் பாட்டி வந்துட்டு பூ கட்டி விற்றாங்க. அது பூ எங்க வீதியில வந்துட்டு வீடெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடும் 4 மாடி 5 மாடி அப்படி இருக்கும். லிஃப்ட் எல்லாம் எதுக்குமே இருக்காது. அதே மாதிரி கீழே வந்து யாரும் பூ வாங்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல அதிகபட்சம் பூ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க போறாங்க, சாமிக்கு 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அந்த 10 ரூபாய் பூவுக்காக என் பாட்டி 4 மாடி ஏறி இறங்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க காடு இவ்வளவு பெருசா விங்கிட்டு இருக்கும். டெய்லியும் நாங்க வந்துட்டு அந்த டைகர் பாம் அதெல்லாம் தடவி விடுவோம். ஏன்னு கேட்டோம்னா, அவங்க அப்ப வந்துட்டு உழைச்ச உழைப்புலாம் இப்ப வந்துட்டு அவங்களுக்கு கால் வந்து வீக் ஆயிடுச்சு. சோ அதனால வந்துட்டு பூ கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோட்டலுக்கு வேலை போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் என்னமோ பண்ணாங்க, நிறைய வேலை பண்ணிருக்காங்க. ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாம் எங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான். ஸோ நான் காலேஜுக்கு போய் அப்புறம் நான் பார்ட் டைம் போனேன். என் தங்கச்சி அதுக்கப்புறம் அவள் பார்ட் டைம் போனான். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அவளுக்கு மெடிக்கல் செலவு எல்லாமே வந்துட்டு பார்த்தது வந்துட்டு என் பாட்டி தாத்தா தான். என் தாத்தா வீட்டு இறந்ததுக்கப்புறம் என் பாட்டி தான் எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் போயிட்டு வேலைக்கு சேரும்போது எனக்கு வந்து 6,000 ரூபாய் சம்பளம். என்னை வந்து என் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் வந்து பஸ் இதில் விட்டுட்டாங்க. அங்கே சென்னையில் இறக்கி விட்டு ஹாஸ்டல்லாம் சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட்டு மாதம் 6,000 ரூபாய் சம்பளம், என்ன பண்ண முடியும், ஹாஸ்டல் ஃபீஸே 6,000 ரூபாய். அப்புறம் இங்கிருந்து எனக்கு 3 மாதம் என் பாட்டி தாத்தா பணம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் ஏறிட்டாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து தான் பாட்டிக்கும் தாத்தாக்கும் நான் மாசமான 2,000 2,000 அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா தீபாவளிக்கு பாட்டிக்கு புடவை எடுத்து கொடுப்பேன் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன சொல்றது, எல்லா கஷ்டத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஒரு ஒன்றுக்கு ஒருத்தவங்க சம்பாதிச்சு, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்களே, அப்பா சம்பாதிச்சு ரெண்டு பேரும் இப்பெல்லாம் வேலைக்கு போனால் தான் குழந்தைங்க வந்துட்டு படிக்கவே முடியும். அப்போ வந்துட்டு என் தாத்தா ஒருத்தர் சம்பளத்தில் நாங்கள் 5 பேருமே உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ என் தாத்தா என்ன சொல்கிறது, நல்ல மரம் காய்ச்சி பழம் கொடுத்து பழம் சாப்பிட்ற ஸ்டேஜில் வந்து என் தாத்தா எங்கள் கூட கிடையாது. நிஜமாகவே இப்போ இன்னைக்கு கூட நான் வந்து புட்டு வாசு ஆட்டு போது எனக்கு என் தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ரொம்பவே அழுகியாக வந்துருச்சு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்பார் பத்திரமான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி மனசு தேத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நான் கேக் முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டோம்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ ரொம்ப எமோஷ்னலாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என் பாட்டிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக். பிளாக் தான் என் பாட்டிக்கு தி மோஸ்ட் ஃபேவரட். என்ன புடவை எடுத்தாலும் எனக்கு கருப்பு புடவை எடுத்துக்கொடுறி, கருப்பு புடவை எடுத்துக்கொடுறி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என் பாட்டிக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்பலாம் நிறையெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கங்க. என்ன ஒரு சின்ன என்ன கிடைச்சாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. அப்போல்லாம் வந்துட்டு 10 ரூபாய்னாலே பெரிய விஷயம். நிஷா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது எங்கள் தெருவில், அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என் பாட்டி அந்த ஹோட்டல் வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 5 ஒரு 5 to 10 பரோட்டாவோ இல்லை 6 பரோட்டாவோ வாங்கிட்டு வந்து தருவாங்க. இது நான், என் தங்கச்சி, என் தம்பி, எங்கள் அம்மா எல்லோரும் 4 பேரும் உட்காந்து அந்த பரோட்டா பிச்சு போட்டு சாப்பிடுவோம். ஆனால் அப்போ கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே வருத்தம், என் பாட்டி வேலைக்கு போகிறாங்கன்றது வருத்தம் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறப்போ அந்த எச்ச பாத்திரம் தானே கழுவணும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த தண்ணியில் நின்று என் பாட்டிக்கு கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்திருக்கும், ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் நான் பாட்டி வந்துட்டு வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அப்போ நான் சென்னையில் இருந்தேன். சென்னை நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சது பாட்டி வேலைக்கு போகிறது நிறுத்திட்டாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போகும். ஆனால் இப்போவும் வந்துட்டு அந்த வேலை செஞ்ச அந்த தடம் வந்துட்டு இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா,
குதிகாலிலிருந்து அந்த முட்டி முட்டும் அந்த இது அப்படியே அந்த அலர்ஜி மாதிரி பரவிருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லாவே கம்மியாகி இப்போ இவ்வளோ இன்ச்சு தான் இருக்கும். என் பாட்டியோட ரைட் காலில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இவ்வளோ இன்ச்சு தான் இருக்கும். அதை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க என் பாட்டி, பாருடி இன்னும் அந்த அச்சு இருக்குடி, நம்ம தண்ணியில் நின்று செஞ்சு வேலை ஆச்சு, இன்னும் இருக்குடி இன்னும் இருக்குடிம்பாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பட் அண்ணன் அவ்வளோ கஷ்டம் யாருக்காக செஞ்சாங்கன்னா எங்களுக்காக தான், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நாங்கள் மூணு பேருமே நல்லா இருக்கோம், என் பாட்டியும் நான் தாத்தாவே நாங்கள் நல்லா பார்த்துப்போம். கண்டிப்பாக அவங்க மேலே இருந்து எங்கேயாச்சும் எங்கள் பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா பக்கத்தில் படுத்துட்டு இருப்பார் புட்டுக்குட்டி. அது வந்து எங்கள் தாத்தா அவன் பிறந்தது எல்லாரும் சொன்னாங்க, அங்கராஜ் பிறந்துச்சு அங்கராஜ் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் தாத்தா பிறந்துச்சு ஒரு சிமிது பார்த்தோன்னா புட்டுக்குட்டி இப்படி தான் தூங்குவேன், தாத்தா இப்படி தான் தூங்குவார். நான் அதுக்கப்புறம் என்னமோ சொன்னேன், என் தாத்தாக்கு ஊஸ் முட்டுன்னு சொன்னால் பிடிக்காது, ஒரு நாள் ஒரு நாள் நான் புட்டுக்குட்டி அடையே ஊஸ் முட்டை அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி சொன்ன மாதிரி நிறைய நடக்கும். நம்மளுடைய பாட்டியோட பர்த்டே கேக் சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு பாருங்க. இதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நல்லா பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி புஃபன் அப்படின்னு வந்திருக்கு, ஸ்பாஞ்ச் கேக், அதாவது டீ கேக்கு. ஸோ இதை வந்து நாளைக்கு நம்ம பாட்டுக்கிட்ட கொடுத்து கேக் கட்டிங் பண்ணிடலாம். நாளைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபுல் மோஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் இன் ஹர் லைஃப். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு சப்ஸ்கிரைப் சொல்கிறதுக்கு என் பாட்டி இப்போ இல்லை, ஏன்னா இது பாட்டிக்கு தெரியாது சர்ப்ரைஸ், அவங்களுக்கு நாளைக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி வந்து லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து கேக் கட் பண்ண போறாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நான் தனியா போடுறேன், மறக்காம அதையும் மிஸ் பண்ணாம செக் அவுட் பண்ணுங்க. இந்த லாக்டவுன்ல எங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலா வந்து பாட்டியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம்.